டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஷீரணியில் சாய் மகிமா அன்ன சேவா என்ற ஒரு அமைப்பு பல அற்புத காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஷீரணியில் தொடர்ந்து அவர்கள் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார்கள், ஒரு மிக நல்ல காரியம், மிகப்பெரிய காரியம் கூட. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே பல ஆண்களுக்கு பல பெண்களுக்கு திருமணம் தள்ளி கொண்டு போவது, அதே மாதிரி கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, நம்ம எந்த தொழிலில் கை வச்சாலும் அது வந்து முடங்கி போகிறது, இது போன்று பல பிரச்சனைகள் பல குடும்பங்களில் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? குறிப்பாக பல குடும்பங்களிலே குழந்தைகள் குறைப்பிரசவமாக பிறக்கின்றது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு என்ன முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது என்றால், சாஸ்திரங்கள் படி, ஹிந்து சாஸ்திரங்கள் படி, தர்ம சாஸ்திரங்கள் படி, நமது முன்னோர்களுக்கு, அதாவது நமது பித்ருக்களுக்கு, நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அவங்கெல்லாம் மறைஞ்சு போயிருக்காங்கல்ல, காலமாயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உரிய நேரத்திலே தர்ப்பணம், திதி போன்றவை கொடுக்காமல் இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் நம் குடும்பத்தில் ஏற்படும். இதை நான் சொல்லலை, காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்மளோட கடமை, முக்கியமான கடமை, மனிதனாக பிறந்தவனுடைய கடமை என்ன அப்படின்னா, நம்முடைய பித்ருக்களை நினைவு கூறுவது. அதுதான் இப்போ தர்ப்பணம் திதி அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நமது முன்னோர்களை, நம்ம தாத்தாவை, நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தாவை, இவங்களை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் அந்த பித்ருக்களின் ஆசீர்வாதம், இந்த திதி போன்றவை கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமது குடும்பத்திற்கு, நமக்கு மட்டுமல்ல நண்பர்களே, நமது சந்ததிகளுக்கு, உன்னுடைய பையனுக்கு, உன்னுடைய பேரனுக்கு, உன்னுடைய பேத்திகளுக்கு எல்லாம் அந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் இந்த பித்ருதோஷம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. இப்போ சாய் மகிமா அன்ன சேவாக்கு வருவோம். அவங்க ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு சொன்னால, அது இந்த காரியம்தான். என்ன தெரியுமா? இந்த அமாவாசை என்பது மிகவும் சிறப்பான ஒரு நாள், அது எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் மூணு அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. என்னென்ன அமாவாசைனா, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வர மாலை அமாவாசை, தை அமாவாசை. இது மூணு ரொம்ப முக்கியம். இதில் என்ன மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் வர அமாவாசை தான் இந்த தட்சிணாயன காலத்திலே வருகிற முதல் அமாவாசை. அதனால் அதுக்கு அவ்வளோ பவர். அன்றைக்குத்தான் நம்முடைய பித்ருக்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் மேலோகத்திலிருந்து இறங்கி பூலோகத்திற்கு வருகிறார்கள். எதுக்கு? நம்மளெல்லாம் பார்க்குறதுக்கு, நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு, நம்மை பார்த்து ஆசி வழங்குவதற்கு. அவங்க நமக்கு ஏதாவது தண்ணி கொடுக்குறாங்களா, தர்ப்பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்குமா? அப்போது இந்த ஆடி அமாவாசைக்கு மேலுலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருகிற முன்னோர்கள் மாலை அமாவாசை வரை இங்கு தங்கியிருக்கிறார்கள் பூலோகத்தில். அதுதான் விசேஷம். அப்போது இதை கருத்தில் கொண்டு நமது சாய் மகிமா அன்ன சேவா அமைப்பு வருகிற ஆடி அமாவாசை நாளன்று காசியிலே, அதாவது காசியிலே திதி கொடுத்தால் நமது முன்னோர்களுக்கு மோட்சம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால் அதை மனதில் கொண்டு நமது சாய் மகிமா அன்ன சேவா நம்ம குடும்பத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கோ திதி பண்ணுறதுக்கோ விட்டு போயிருக்கலாம். இந்த காசியிலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஹோமத்தை, திலா ஹோமம் என்று சொல்லப்படுகிற ஹோமத்தை காசியிலே செய்கிறார்கள். ரொம்ப விசேஷமான ஹோமம். இப்போ நம்ம யாருக்காவது திதி கொடுக்க விட்டு போயிருந்தா கூட, இந்த காசியிலே தரப்படுகின்ற, இந்த செய்யப்படுகின்ற திலா ஹோமத்தின் மூலம் நமது பங்கு நமது முன்னோர்களுக்கு போய் சேரும். இது வந்து ஐதீகம், இது சாஸ்திரம். அந்த காரியத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். சாய் மகிமான சேவா கடந்த வருடம் கூட அமாவாசை என்று இதை செய்தார்கள். இது போன்ற நல்ல காரியங்களை அவர்கள் ஆன்மீக பக்தர்களுக்காக அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே நம்மால் காசிக்கு இன்றைக்கி போக முடியுமா முடியாதா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த சாய் மகிமா அன்ன சேவா அமைப்பு நடத்துகின்ற இந்த திலோகோமத்திலே நாம் பங்கெடுத்து கொண்டால் நமது பித்ருக்களை திருப்திப்படுத்திய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த திலோகோமத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள், இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த அது என்ன முறைகள், அதுக்கு என்ன வழிபாட்டு முறைகள், அதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனவே தவறு விடாதீர்கள். ஏன்னா
ஆடி அமாவாசை இந்த வருஷம் போச்சுன்னா திருப்பி அடுத்த வருஷம்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நம் முன்னோர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிற வகையிலே நாம் இதிலே பங்கெடுத்துக் கொள்வோம். சாய் மகிமா அன்னசேவா செய்து வரும் இந்த ஆன்மீக பணிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இந்த ஹோமத்திலே கலந்து கொள்ளுங்கள், உங்கள் முன்னோர்களுடைய ஆசைகளை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.